ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எட்வர்ட் கிருஷ்ணா ஃப்ரம் பி ஆரோனாட்டிக். இன்றைக்கி எங்களோட டாபிக் ஸ்ரீனிவாச ராமானுஜர். நான் சொல்லவா பண்ணல, என்னோட டீம்மேட்டும் இருக்காங்க. வணக்கம், என் பெயர் தான் மோனிகா. நானும் பிஇ ஆரோனாட்டிக் இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன். என் டீம்மேட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நம்ம பார்க்க போகிறது ராமானுஜன் அவருடைய கதைகளை தான். எத்தனை பேருக்கு இங்கே ராமானுஜனை தெரியும்? எத்தனை பேருக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது தெரியும்? நமக்கெல்லாம் தெரிஞ்சது இவர் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு, அதை படிக்கிறதே நமக்கு ஒரு வேலையாக போச்சு அப்படின்றது தான். இந்த மைண்ட் தாட் எல்லாருக்குமே இருக்கும், ஏன் எனக்கே இருந்துச்சு. ஆனால் இவருடைய கதையை கேட்கும் பொழுது தான் ஒருவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் லைஃப்பில் முன்னேறிக்காரு அப்படின்றத பற்றி நம்மளை எத்தனை பேர் யோசிச்சிருக்கோன்றது தெரியல. பட் இந்த கதையை கேட்ட அந்த நொடி நான் யோசித்தேன். அப்படிப்பட்ட இந்த கதையை தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அவர் எப்படி இருந்தார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாமா? ராமானுஜனுக்கு அவர் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலையாம். ஏன், நமக்கே பிடிக்காது. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட கஷ்டம் நமக்கு இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. நம்மளோட வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னா, அவர் வாழ்க்கையில் நடந்த சண்டையை பற்றி நான் சொல்கிறேன். தான் மன கஷ்டம் இல்லாததுனால ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போன ராமானுஜம் தான் மனைவியை அவங்க அம்மா கொடுமைப்படுத்துறத கேட்டு ரொம்பவே மனவழிஞ்சு போயிருக்காரு. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மாதிரி பல விதமான பிரச்சனைகள் அவர் லைஃப்ல நிறைய இருந்தது. தன்னால் தனியாக இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் மனசுடைஞ்சு ஒரு நாள் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெயில் தண்டவாளத்தில் போய் படுத்தாரு. அங்கே படுத்துட்ருக்கும் போது தன்னுடைய கடைசி நிமிஷத்துக்காக அவர் காத்திருந்த அந்த நொடியில் இந்திய ரயில் வந்தது. அது வந்து அதோடைய ஸ்டாப்பிங்கில் நின்றுச்சு. எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்ன நடந்ததுன்னா, அந்த இடத்துல மின்சார தடை ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த அதிகாரிகள் அவங்களுடைய வேலை பணியில் இறங்கும் பொழுது தூரத்தில் ஒரு நபர் தண்டவாளத்திற்கு குறுக்கலப்படுத்திருப்பதை பார்த்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போனாங்க. அங்கே போன பிறகு தான் அவங்க எல்லோரும் அதிர்ச்சியில் பார்த்த ஒரு நபர் யார் அதுன்னா, ஸ்ரீனிவாச ராமானுஜர். இதை பார்த்ததுக்கப்புறம் அதனால் தற்கொலை முயற்சிக்கு தூண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு மனுஷர் இப்படி செய்வாருன்ட்டு நம்ம யாராவது நினச்சி பார்த்துருக்கோமா? அவருக்கு எந்த அளவு மன கஷ்டம் இருந்திருந்தால் எந்த முடிவிற்கு போயிருப்பாருன்றதை பற்றி நாமெல்லாம் ஒரு 4 நிமிஷம் சிந்திக்கலாமா? ஓகே, இப்போ அவர் எப்படி பிறந்தார், இன்னும் அவரோட கதை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்கள் ஆவலாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை சொல்கிறதுக்கு தான் நானும் என் டீம்மேட்டும் வந்திருக்கோம். ஸ்ரீனிவாச ராமானுஜர் குப்புசாமி ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படின்றவருக்கு மகனாக பிறந்தவர். அவரது தாயார் பெயர் கோமாலம்மாள். அவர் தந்தையார் கிளக்காக வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க தாயார் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனால் பக்தி பாடல்களை கோவிலில் பாடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. 22 டிசம்பர் 1887 பிறந்தவர் தான் ஸ்ரீனிவாச ராமானுஜர். இவர் தனது தாயார் ஊரான ஈரோட்டிலிருந்து தான் சொந்த ஊரான கோணம்பாக்கத்திற்கு வந்திருக்காரு. இவர் வரும்பொழுதும் அவருக்கு பெரிய பிரச்சனை தான் ஏற்பட்டுச்சு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அவர் அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரே ஒரு அம்மையால் தாக்கியிருந்துச்சு. ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதால் தாக்கியிருந்தது. இவர் போன அந்த கொஞ்ச நாட்களிலேயே அவர் அந்த அம்மையால் தாக்கப்பட்டார். இந்த அம்மையால் இவங்க வீட்டில் இருந்த 2 ஆண் 1 பெண்ணை இழந்துட்டாங்க. இவருமே அதனால் பாதிக்கப்பட்டு முகம் முழுக்க காயங்களோடு உயிர் பிடிச்சாரு. அதுக்கப்புறமாவது விதி விடுன்னு பார்த்தா இவருக்கு 3 வயசு வரைக்கும் பேச்சு வரலை. அதுக்கப்புறம் 1890 காஞ்சிபுரம் திண்ணைப்பள்ளியில் போய் ஜாயின் பண்ணார். இவருக்கு ஸ்கூல் போகிறதுல சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ராமானுஜருக்கு மேத்ஸ் வருமே தவிர மற்ற சப்ஜெக்ட் வராதுல்ல. அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு சுத்தமாக எந்த சப்ஜெக்டுமே வரல. மேத்ஸில் மட்டும் ஒரு விதமான ஈர்ப்பு இருந்தது. அங்கே உள்ள குழந்தைங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள விளையாடும் போது இவருக்கு பிடிச்ச மேத்ஸோடு விளையாடிட்டு இருந்தார். என்னதான் ஸ்கூல் பிடிக்கலனாலும் அந்த மேத்ஸ்க்காகவே அவர் ஸ்கூலுக்கு போனார். அவர் எந்த ஸ்கூலில் படித்தாருன்றத பற்றி நமக்கெல்லாம் டவுட் வரும் இல்லையா? அவர் டவுன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் தன்னோட ஸ்டடீஸை முடித்தார். இந்த காலத்தில் இருக்கிற 8th ஸ்டாண்டர்ட் அந்த காலத்தோட 3rd ஸ்டாண்டர்டுக்கு சமம்.
அப்போ மேக்ஸ் போர்ஷன் எவ்வளோ ஹெவியாக இருந்திருக்கோன்றதை பற்றி கொஞ்சம் நினச்சி பார்க்கலாமே. இப்போ நான் சொல்ல போகிற இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்டான ஒரு ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட். இதன் மூலயமா தான் பல பேருக்கு ராமானுஜன்னா யார் அப்படின்றதே தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் அந்த டீச்சர் வந்து மேக்ஸ் நடத்தும் போது ஜீரோக்கு ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சடனாக நம்ம ராமானுஜன் கை தூக்கி எழுந்து அவங்கக்கிட்ட, மேம், ஜீரோக்கு ஏன் வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? ஜீரோவை 10 போட்டால் 10 ஆகும், இன்னொரு ஜீரோவை ஆட் பண்ணால் 100, இன்னொன்று ஆட் பண்ணால் 1000 சொல்லிட்டு அதுக்கு நிறைய வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே, நீங்கள் எதுக்கு இதுக்கு வேல்யூவே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு டவுட்டை கேட்டிருக்காரு. இது மூலயமா தான் நமக்கு நிறைய பேருக்கு ராமானுஜன் பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்போ அவர் கேட்ட கேள்வி தான் இந்த காலத்தில் நமக்கு அல்ஜிப்ரா அப்படின்றது உருவானது. நம்ம ஸ்கூல் டைமில் அவருக்கு இருந்த அந்த நாலேஜஸில் தான் ஜிஎஸ் கார் அப்படின்ற ஒரு ஆத்தர் புக் அவரை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போவே 4000 மேலே இருந்த ஃபார்முலாஸையும் சம்ஸையும் நான் நல்லா படித்து தான் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க எல்லாருக்குமே அதை டீச் பண்ணியிருக்காரு. அவர் அதை டீச் பண்ணும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானத்தில் தன் ஃபேமிலியோட பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்கு அவருக்கு அதுவே ஒரு ஊண்டுகோலாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த டியூஷன் எடுக்கிறதுனால அவருக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குமான்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவருக்கு பிடிச்ச சப்ஜெக்டே மேக்ஸ் தான். அதை எல்லாருக்குமே அவர் சொல்லி கொடுக்கும் போது அவர் மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சது. அதே மாதிரி மேக்ஸை தவிர வேறு எந்த சப்ஜெக்ட்லையுமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அவ்வளோ எஃபர்ட் போட்டோம், அது அவருக்கு பயன் கொடுக்கலை. இதே மாதிரி வேலைக்கு போய் மாலை நேரத்தில் பசங்களுக்கு டியூஷன் எடுத்து வீட்டை சமாளிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் யோசிச்சாரு, இந்த நிலைமை இன்னும் எத்தனை காலத்துக்கு? ஸோ எஃப்ஏ தேர்வை எழுதணும். எஃப்ஏ தேர்வை எழுதினாரு. ஆனால் அவருடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிகாஸ் எஃப்ஏ தேர்வில் மேத்ஸ் மட்டும் கிடையாதுல்ல, கூட எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். அவருக்கு மேத்ஸ் வரும், பட் மற்ற சப்ஜெக்ட்ஸ் வராது. அதனால அவர் ஃபெயில் ஆயிட்டார். ஸோ அவருக்கு வந்துட்டு இருந்த உதவித்தொகை நின்று போயிடுச்சு. இதனால் அவர் முயற்சியை கைவிட்டாரா? இல்லவே இல்லை. பிகாஸ் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. ஸோ என்ன பண்ணாருன்னா, பச்சைப்பாஸ் காலேஜில் ஜாயின் பண்ணார். அந்த மேத்ஸை அவரால் எவ்வளவு டெவலப் பண்ண முடியுமோ, எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அவர் அதை பார்த்து வந்தார். அவருக்கு உறுதுணையாக இருந்தது ராமானுஜ ஆச்சாரி. அவரு தான் அவருடைய ப்ரொஃபஸர். அவருடைய ப்ரொஃபஸரோட உதவியால் அந்த மேத்ஸை எந்த அளவுக்கு ஒண்டர்ஃபுல்லாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி அதை மேம்படுத்தி கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ப்ரொஃபஸர் தன்னுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ராமானுஜனோட புகழை பரப்பணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. கல்லூரி முதல்வர் ஜே.கே. யாஷ் அவர்களுக்கும் பரப்பணும் அப்படின்னு நினச்சி அவர்கிட்டையும் போய் சொல்லியிருக்காரு. இந்த வயசில் இவ்வளோ திறமையுடைய பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ப்ரொஃபஸர் ராமானுஜன் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சிருக்காரு. ராமானுஜனை பார்த்த உடனே ஜே.கே. யாஷ்க்கு ஒரு வியப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜன் கசக்கி கசக்கி போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு தான். இவ்வளோ வறுமையுடைய ஒரு பையன் இவ்வளோ அறிவாக இருக்கிறத அவர் ரொம்பவே வியந்தார். அதனால் தன் கல்லூரி கட்டணத்தையே அவர் பாதியாக்கினார். மீதி பாதியை தான் கட்டுறதாகவும் பொறுப்பேற்றிருக்காரு. கல்வி கட்டணம் மட்டும் இல்லைங்க, ராமானுஜனுடைய கணித ஆராய்ச்சிகள் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினார். கணக்கு அறிவால் அவருக்கு கிடைச்ச அங்கீகாரம் அவரை நிம்மதி பெருமூச்சு விட வச்சது. ஆனால் விதி வேறு வடிவத்தில் விளையாடுச்சு. என்ன அப்படின்னா, தொடர்ச்சியான ஹாஸ்டல் சாப்பாடு அவருடைய உடல்நலத்தை பாதிச்சுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவரால் அங்கே 5 கூட தங்க முடியல. திரும்பவும் கும்பகோணத்துக்கே வந்துட்டார். கும்பகோணத்துக்கு வந்தவர் சும்மாவாக இருப்பார். திரும்பவும் அந்த எஃப்ஏ படிப்பை எழுதணும்னு ஆரம்பித்தார். 2 அவரை எடுத்த முயற்சிகள் தோல்வியிலேயே முடிஞ்சுது. ஆனாலும் அவருக்கு கணிதம் மேலே இருந்த ஈர்ப்பு பிரியவே இல்லை. ஸோ 3rd ட்ரை பண்ணார். 3rd வெற்றியான்னு கேட்டால் அதுதான் இல்லைங்க. இந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டதுனால அந்த கணித படிப்பையே அவர் மூட்டை கட்டி வைக்கிற அளவுக்கு அவருக்கு வருமானம் இருந்தது. இதுதான் ராமானுஜர் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. அது என்னன்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, அவருடைய திருமணம்.
21 வயதாகிய ராமானுஜனுக்கு 10 வயதாகிய ஜானகி அப்படின்றவங்களை தான் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட திருமண தேதி 14 ஜூலை 1909. திருமணமான கொஞ்ச நாளிலேயே தான் வேலையை பற்றி கவலைப்பட்டாரு நம்ம ராமானுஜன். அதனால இந்திய கணித கடிகம் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் ராமசாமி ஐயர் அப்படின்றவர்கிட்ட இருந்து தான் கடிதத்தை வாங்கி, சிபாரிசு கடிதம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கி அவர் சென்னைக்கு வேலை தேட கிளம்புனாரு. சென்னையில் அவருக்கு வக்கீல் நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரை போய் பார்த்து அவர்கிட்டையும் உதவி கேட்டு அந்த வக்கீல் நண்பரையும் கூட்டிகிட்டு போயிட்டு சென்னையில் இருக்கிற இந்திய கணித கடிகம் அப்படின்ற இடத்துக்கு சென்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செயலாளராக இருந்த ராமச்சந்திரர் அப்படின்றவரை மீட் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் வேலை கேட்டாங்க. எல்லாருமே சீக்கிரமாக வேலையை கொடுத்துட மாட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம ராமச்சந்திரரும் இந்த காலத்தில் இவ்வளோலாம் வேலைகள்லாம் கிடைக்க மாட்டாங்கப்பா, ஏன்னா நம்ம ராமானுஜனும் அவ்வளவோ படிக்கலை இல்லையா, அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு வேலையை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ராமச்சந்திரன் சொன்னார். ஆனால் அவர் ஃபார்முலாஸ் எல்லாரையும் பார்த்த உடனே நம்ம ராமச்சந்திரரே ஆடி தான் போனார். அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு அவருக்கு வேலை கொடுத்தாரு. ஆராய்ச்சி இதனால் பாதிக்கப்படும்ன்றதுனால மாதம் மாதம் குடும்ப செலவுக்கு தானே பணம் கொடுக்கறதாகவும் கணித தொடர இன்னும் தொடர வேணும் அப்படின்னு சொன்னார். அதுவரையிலான அவர் எழுதின கண்டுபிடிப்புகளை இந்திய கணித கழகம் மூலமாக வெளியிடணும்னு சொன்னார். 1911 ஃபஸ்ட்டு டைம் இந்திய கணித கழக ஆய்வுகளில் ராமானுஜர் எழுதிய கணித புதிர்கள் வெளியே வந்தது. இதில் சிறப்பு இதழ்கள் எது அப்படின்னா பெர்னோலிஸ் தியரம். நம்ம மேத்ஸ் படிப்போம்ல, மேத்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் பெர்னோலிஸ் தியரம். அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் சுலபமாகவும் இருக்கும். அந்த பெர்னோலிஸ் தியரத்தை அந்த ஆண்டு தான் வெளியே விட்டாங்க. இது சென்னை மாகாணத்தை தாண்டி இந்தியா வரைக்கும் அன்னார்ந்து பார்க்குற அளவுக்கு வளர்ச்சியை அடைஞ்சது. நம்ம ராமானுஜனுக்கு சென்னை துறைமுகத்திலேயே பதிவுரி எழுத்தல் அப்படின்ற ஒரு வேலையும் அவருக்கு கிடைச்சது. தன்னோட நண்பரோட உதவியாலேயும் அந்த சிபாரிசு கடிதத்தாலேயும் செயலாளர் மூலமாக அவர் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டார். 1912 மார்ச் 1 தான் அவர் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ண நாள். அவருக்கு ஒரு மாதத்துக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய். இந்த வேலைக்காக தான் கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு தான் குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டார். ஜார்ஜ் டவுன் முத்தையா முதல் தெருவில் 3 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தார். இந்த வருமானம் அவங்க வீட்டோட வறுமையை போக்குறதுக்கு போதுமானதாக இல்லை. அதனால் காலையிலையும் மாலையிலையும் அவர் டியூஷன் எடுத்தார். என்ன டியூஷன், நம்ம மேக்ஸ் டியூஷன் தான் எடுத்தார். மேக்ஸ் டியூஷன் முடித்த பிறகு அந்த மேக்ஸ் பற்றின ஒரு ரிசர்ச், அதாவது ஆய்வு நடத்தினார். அதற்கு போதுமான அளவுக்கு அவருக்கு பேப்பர் கிடைக்கல. அதனால் துறைமுகத்தில் வேஸ்டாகி தூக்கி போடும் பற்றிக்கலாம் மிஷின்ஸு, அந்த பேப்பரை எடுத்து அதை யூஸ் பண்ணி தான் அவரோட ரிசர்ச் செய்வார். அந்த பேப்பரையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பேஜில் பென்சிலில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு கணக்கை ரெட் பேனால் எழுத ஆரம்பித்தார். ஒரு நாள் ராமானுஜர் மறதியாக அவர் எழுதிட்டு இருந்த ஃபார்முலா பேப்பர்ஸ் ரெண்டு ஆஃபீஸ் ரூமில் விட்டுட்டு வந்துட்டார். இதை பார்த்த துறைமுக முதல்வர் ஃப்ரான்சிஸ் ஸ்பிரிங் செம்மையை குழம்பி போயிட்டார். அதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அவரை இம்ப்ரெஸ் ஆக்கிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா ராமானுஜருக்கு தனி ரூம் ஒதுக்கி அதில் மேத்ஸ் ஆராய்ச்சியை பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உலக அளவில் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் பலவிதமான முயற்சிகளை எடுத்தார். பட் வேர்ல்ட் ரீச் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா அவருடைய ஃபார்முலா பேப்பர்ஸ் இருக்குங்கள அந்த சூத்திரங்களெல்லாம் ஆர்னல் கடிதங்களாக எழுதி அங்கே உள்ள இங்கிலாந்தில் இருந்த கணித மேதைகளுக்கு அனுப்புனாங்க. ஸோ இங்கிலாந்தில் இருக்க கணித மேதைகள் இன்னொரு கணித மேதை உருவாகிறத விரும்புவாங்களா? சான்ஸே கிடையாதுங்க. இவருடைய கணிதங்கள் எல்லாம் பார்த்துட்டு இது என்ன பெரிய இதுவா, நாங்கள் போடாததா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை பிரித்தும் பார்க்காம வந்த மெயில்ஸெல்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ராமானுஜர் ஹார்டி அப்படின்றவருடைய கணித நூலை வந்து வாசித்து பார்த்தாரு.
அந்த நூல் கிராம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளிவந்தது. சின்ன வயசுலேயே ராமானுஜனுக்கு ரொம்ப பிடிச்ச பாகா அப்படின்ற ஒரு டாபிக் அந்த நூலில் இருந்துச்சு. இதை பார்த்த உடனே ராமானுஜனுக்கு ரொம்பவே உற்சாகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹார்டிக்கு தன்னை பற்றியும் தான் கண்டுபிடிச்சதை பற்றியும் லெட்டர் எழுத ஆரம்பித்தார். 25 வயசுக்கு அப்புறமா ராமானுஜன் அந்த புக்கில் இருந்த தவறெல்லாம் அவருக்கு சுற்றி காட்டினார். இதை தெரிஞ்ச ஹார்டி இதை அவர் செஞ்சிட்டார்னா அவர் கண்டுபிடிப்போட பெரிய கண்டுபிடிப்பாயிடும் அப்படின்னு நினச்சி அவரோட ஃப்ரெண்டான எட்டில்வாட் அப்படின்ற ஒரு ஆலோசகர் முன்னிலையில் உட்காந்து அதை செக் பண்ணார். ஒரு ஒரு வார்த்தையுமே தரவாக செக் பண்ண பிறகு இந்த மிஸ்டேக்கெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு தனியால் கண்டுபிடிச்ச ராமானுஜனை ஒரு மேதை அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மேதையை ஈஸியில் விட்டுருவாங்களா என்ன? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ராமானுஜரை இங்கிலாந்துக்கு வர வச்சு ட்ரினிட்டி காலேஜில் கணித ஆராய்ச்சிகளை செய்ய வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் ராமானுஜர் இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு மறுத்துட்டாரு. பிகாஸ் அந்த காலத்தில் ஆச்சாரமான பிராமணர்கள் யாரும் கடல் கடந்து செல்லக்கூடாதான். மீறி அதை போனாங்கன்னா அவங்கள சாதியை விட்டு ஒத்தி வைக்கணுன்ற வழக்கமும் இருந்துதான். இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் டவுட்டு தாங்க. அப்போது சென்னைக்கு வந்திருந்த கணித அறிஞர்னு சொல்லலாம், இல்லை பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வானொலி துறையில் உயர் பொறுப்பாளராக இருந்த தாமஸ் வேக்கர் கிட்ட ராமானுஜரை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக துறைமுக தலைவர் சொன்னார். இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன அவர் அவருடைய முயற்சினால் அவருடைய சேலரியை, அதாவது ராமானுஜருடைய 30 ரூபான்ற சேலரியை கொஞ்சம் ஏற்றலான்னு சொல்லி குழுவுக்கு, அதாவது ஆட்சி மன்ற குழுவுக்கு பரிந்துரைத்தார். அவருடைய சேல்ரி 30 ருபீஸ்லேருந்து 75 ருபீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ராமானுஜருக்கு மாதம் 30 ரூபாயில் வீட்டுடைய பற்றாக்குறைகளெல்லாம் தீர்த்து அந்த வீட்டை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் 75 ரூபான்றது அவருக்கு மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் டவுனில் இருந்த அவருக்கு திருவேலிக்கேணியில் மாடியோட தனி அறை கொண்ட வீடும் கிடச்சிது. இந்த விஷயம்லாம் நடந்துட்டுருக்கும் போது ஹார்டி என்ன பண்ணார்னா, எப்படியாவது இவரை இங்கிலாந்துக்கு வர வச்சு ஆகணுன்ற முடிவில் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அந்த டைமில் லண்டன்லேருந்து சென்னைக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வந்த நம்ம மேக்ஸ் ஜீனியஸ் நெவில் அப்படின்றவர் நம்ம ராமானுஜனை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. நம்ம ராமானுஜனும் அவரை சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ராமானுஜன் அவரை பார்த்த உடனேவே தான் முதல் கேள்வியாக, சார் எனக்கு டெஸ்டெல்லாம் எதுவும் வைக்காதீங்க, என்னை உங்கள் ஆராய்ச்சியில் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டார். இதை கேட்டவுடனே நெவிலும் அதுக்கு ஓகே நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டோடனே ராமானுஜனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ராமானுஜன் ட்ரினிட்டி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு அவங்களோட அம்மா ஒத்துக்கவே இல்லை. ராமானுஜன் அதில் சேர்ந்தால் எப்படிப்பட்ட புகழ் அடைவார், என்னென்னலாம் அவருக்கு நன்மை உண்டாகும் அப்படின்றத பற்றி ராமச்சந்திர ராவ் சேது ஐயர் அப்படின்றவங்க ராமானுஜனோட அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சுருக்காங்க. ராமானுஜர் தான் ஃபேமிலிக்கிட்ட போய் சொல்லிட்டு கொல்கத்தா போகிறதா சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு போனார். அவரோட ஒய்ஃப் அவர் கூட வரணும்னு ஆசைப்பட்டு தன்னையும் கூட கூட்டிகிட்டு போகிறதா கேட்டாங்க. ஆனால் அவர், நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ என் கூட வந்தால் உன்னை யாராவது எங்கிட்டேருந்து அபகரித்து போயிடுவாங்க அப்படின்னு அவங்கள பயமுறுத்தி விட்டார். இங்கிலாந்து போன அவருக்கு மனசு இல்லாமல் வீட்டுக்கு லெட்டர் போட்டார். தான் மனைவியை தான் கூடயே அனுப்பி வைக்கணும்னு கேட்ட அவருக்கு அவங்க அம்மா அளித்த பதில், அனுப்ப முடியாது, இப்போ மட்டும் கூட அனுப்புனா அவளை பிரித்து கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. 1914 மார்ச் 17வது நாள் இங்கிலாந்தில் அவருக்கு எஸ்எஸ் நிவேசால் டிக்கெட் கிடச்சிது. மனைவியும் அம்மாவும் தான் கூட இல்லாததுனால சொந்த ஊருக்கு, அதாவது கும்பகோணத்துக்கு ரிட்டர்ன் அனுப்பிட்டார். ஃபஸ்ட் டைம் அவருடைய காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணி, அதாவது குடும்பியை எடுத்துட்டு கோட் சூட் வியர் பண்ணி புது ஹேர் ஸ்டைலில் அவருடைய மேத்ஸ் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு அடி எடுத்து வச்சார். அவருக்கு போட் ரைடிங் தான் கிடச்சிது. ஸோ போட் ரைட் ரொம்ப லாங் டைம் போயிட்டு இருந்தது. வாமிட் சென்சேஷன் அவருக்கு அதிகமாகவும் ஸ்லீப்லெஸ், அதாவது தூக்கமின்மை அதிகமாக இருந்தது. ஆனால் அவர் கூட டாக்டர் இருந்ததுனால அவர் மெடிசன் கொடுத்து கியூர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தார்.
1914 ஏப்ரல் 14 நம்ம ராமானுஜம் சரியா 1 மாதம் கழித்து ஜேம்ஸ் துறைமுகத்தை போய் ரீச் ஆகியிருக்காரு. அங்கே அவர் ஹார்டியை மீட் பண்ணார். ஹார்டி யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல? கரெக்ட், நம்ம புக்கு ஒன்று எழுதுனாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இது தப்புன்னு சொல்லி நம்ம ராமானுஜர் கண்டுபிடிச்சாரு, அவர் தான். ராமானுஜனை பார்த்தோன்னவே ஹார்டி ரொம்ப தன்மையாக பேசினார். கொஞ்ச நாள்லேயே இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஹார்டிக்கு இவரோட பிஹேவியர் பிடிச்சதுனால இவர் அடிப்படை பட்ட படிப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி அவரை கேர்டேக் பண்ணி அவருடைய ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி தான் ஃப்ரெண்டை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாரு. அப்போது அந்த ஃபீஸ் 20 போல், அதை அவர் பே பண்ணி தான் ஃப்ரெண்டை நல்லா படிக்க வச்சார். அது மட்டும் இல்லைங்க, ராமானுஜனோட ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போய் லண்டன் கணித கழக கூட்டத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு. இதன் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஃபார்முலாஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. நம்ம ராமானுஜனை சும்மா இல்லைங்க, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா போதாதுன்னு சொல்லி ஃப்ரெஞ்சு, லத்தின் போன்ற பல லாங்குவேஜை அவர் கற்றுக்கிட்டாரு. எதுக்காக கற்றுக்கிட்டாரு கெஸ் பண்ண முடியுதா? ஆமாங்க, நிறைய லாங்குவேஜில் இருக்க புக்கை அவர் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. நம்ம ஹார்டி அவருக்கு ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைங்க, ஒரு கேர்டேக்கர், ஒரு சப்போர்ட்டர், ஏன் ரிசர்ச்சாகவும் அவருக்கு எல்லாமே அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் தாழ்ந்து போகிற நேரத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டை அவருக்கு கொடுத்துருக்காரு. இவ்வளோ நல்ல வசதிகள் கிடைச்சோம், நம்ம விதி நம்ம ராமானுஜனை விடுமா? அதே மாதிரி தான், இங்கிலாண்டில் பனிப்பொழிவு ஏற்பட்டுச்சு. ராமானுஜனால் அதை சமாளிக்கவே முடியல. ஒரு நாளைக்கே 3 சட்டையை போட்டுட்டு அது மேலே ஒரு போர்வையை போட்டுட்டு தான் அவரால் வெளியவே வர முடியும். அப்போ பார்த்தீங்களா அவருக்கு எவ்வளோ கஷ்டம்னு. சென்னை பல்கலைக்கழகம் ராமானுஜனோட குடும்பத்துக்கு வழங்கி வந்த தொகை கொஞ்சம் கொஞ்சமாக நீடிக்க ஆரம்பிச்சுது. ஹார்டியோட முயற்சியினால் இங்கிலாந்தில் இருந்த ராமானுஜருக்கு சில உதவிகளும் கிடச்சிது. கூடவே எஃப்ஆர்எஸ் பட்டத்தையும் எப்படியாவது அவருக்கு வாங்கி கொடுத்தணுன்ற முயற்சியில் ஹார்டி ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருந்தார். உலகத்தில் இருந்த பல நாடுகள் ஆங்கிலேய ஆட்சிக்கு கீழே இருக்கும்போது ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டின்ற அந்த பட்டம் அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது. பல்வேறு துறைகளில் நிபுணத்தனமான வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே எஃப்ஆர்எஸ் பட்டம் வழங்கப்படும். இந்த நேரத்தில் ராமானுஜருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியில்லாமல் போயிட்டு இருந்தது. அவருக்கு இரும்பலும் அடிவயிற்று வலியும் அதிகமாகவே வந்துட்டு இருந்தது. அப்பப்போது அவருக்கு வந்த காய்ச்சல் அவரை புரட்டி போட வச்சது. ஹார்டியும் பார்க்காத மருத்துவரே இல்லைங்க. இங்கிலாந்தில் ராமானுஜருக்கு பக்கபலமாக இருந்த கடலூரை சேர்ந்த ஏஎஸ் ராமலிங்கம் அவரை ரொம்ப கனிவாகவே பார்த்துட்டு இருந்தார். உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்தில் கும்பகோணத்தில் இருக்க தன் மனைவி ஜானகியை தாயார் குடும்பம் பண்ணுறதா வந்த செய்தி அவரை இன்னமும் சீர்குலைய செஞ்சுதுங்க. இந்த படத்தையே சேர்த்து நம்ம ராமானுஜனுக்கு டோட்டலாக 4 புகைப்படம் மட்டும்தான் இருந்தது. முதல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் அவர் வந்து படிக்கும்பொழுது எடுத்த ஒரு ஃபோட்டோவும், கேம்பிரிட்ஜ் கலைக்கல்லூரியில் அவர் எடுத்த ஃபோட்டோவும், கடைசியாக நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எடுத்த ஃபோட்டோ, இது 4 தான் அவரோட புகைப்படம் போட்டு அவர்கிட்ட இருந்தது. ஹார்டி நம்ம ராமானுஜன் செய்த இத்தனை காரியத்தையுமே ரொம்ப வியந்து போனதுனால கணித ஆராய்ச்சி கட்டுரையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கொடுத்தாரு. அதை கொடுத்தோன்னே அவங்க இவருக்கு பிஏ பட்டம் கொடுத்துட்டாங்க. எந்த பட்டத்துக்காக அவர் அலைஞ்சு திரிஞ்சிருந்தாரோ அந்த பட்டம் ஒரே ஒரு கட்டுரைக்கு அவருக்கு கிடைச்சிது. இந்த நிலையில் இந்த மாதிரி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் கொடுக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரினிட்டி காலேஜ் அவருக்கு 3,750 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராமானுஜன் வெறும் 750 ரூபா மட்டும் அவர் குடும்பத்திற்கு எடுத்துக்கிட்டு மீதி காசை ஏழை மாணவர்கள் படிப்புக்கு யூஸ் பண்ணிக்க சொன்னதாகவும் இதில் கூறப்பட்டிருக்கு. சென்னை பல்கலைக்கழகம் ராமானுஜனோட குடும்பத்துக்கு வழங்கி வந்த தொகை கொஞ்சம் கொஞ்சமாக நீடிக்க ஆரம்பிச்சுது. ஹார்டியோட முயற்சியினால் இங்கிலாந்தில் இருந்த ராமானுஜருக்கு சில உதவிகளும் கிடச்சிது. கூடவே எஃப்ஆர்எஸ் பட்டத்தையும் எப்படியாவது அவருக்கு வாங்கி கொடுத்தணுன்ற முயற்சியில் ஹார்டி ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருந்தார். உலகத்தில் இருந்த பல நாடுகள் ஆங்கிலேய ஆட்சிக்கு கீழே இருக்கும்போது ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டின்ற அந்த பட்டம் அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது. பல்வேறு துறைகளில் நிபுணத்தனமான வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே எஃப்ஆர்எஸ் பட்டம் வழங்கப்படும்.
இந்த நேரத்துல ராமானுஜருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா சரியில்லாம போயிட்டு இருந்தது. அவருக்கு இரும்பலும் அடிவயிற்று வலியும் அதிகமாகவே வந்துட்டு இருந்தது. அப்பப்போது அவருக்கு வந்த காய்ச்சல் அவரை புரட்டி போட வச்சது. ஆதியும் பார்க்காத மருத்துவரே இல்லைங்க. இங்கிலாந்துல ராமானுஜருக்கு பக்கபலமா இருந்த கடலூரை சேர்ந்த ஏஎஸ் ராமலிங்கம் அவரை ரொம்ப கனிவாவே பார்த்துட்டு இருந்தாரு. உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்துல கும்பகோணத்துல இருக்க தான் மனைவி ஜானகியை தாயார் கொடுமை பண்றதா வந்த செய்தி அவரை இன்னமும் சீர்கொலை செஞ்சுதுங்க. ராமானுஜன் இருந்த நிலைமையை பார்த்து அவருடைய அம்மா அவர் கடல் கடந்து சென்றதால அவருக்கு டிவோஷனா ஏதாவது செய்யணும், அதாவது சடங்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி அவரை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து அவர் ரீச் ஆன உடனேவே எல்லாரும் பூங்கொத்துகளுடனும் கணிதமேதையே வருக வருக அப்படின்னு முழக்கமிட்டு இருந்தாங்க. 1919 2 ஏப்ரல் அப்போதான் சென்னைக்கு வந்து அவர் ரீச் ஆனார். அவர் வரத்துக்கு முன்னாடியே அவரை பற்றின நியூஸ் செய்தித்தாள் எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு. இதை கேட்டவுடனே தான் மனைவி அவங்க அம்மா வீட்டில் இருந்தவங்க இவரை பார்க்கறதுக்காக ஓடி வந்தாங்க. அவரை பார்த்த உடனே தான் அவங்களுக்கும் மன நிம்மதியாச்சு, நம்ம ராமானுஜனுக்கும் மன நிம்மதி கிடைச்சிது. நம்ம ராமானுஜனோட உடம்பு கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிட்டே போச்சு. அதனால ஆதி நாராயணன் செட்டியார் பங்களால அவரை தங்க வச்சுக்கிட்டு அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அம்மாவும் ஒய்ஃபும் கூட இருக்கிறதுனால அவரை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாக தான் போச்சு. இதனால ராமானுஜன் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஈரோடு கோவை போன்ற ஊரில் தங்கியும் பயனில்லை. ஸோ கும்பகோணத்துக்கே அவர் ரிட்டர்ன் வந்துட்டார். கும்பகோணத்தில் அவருக்கு கிடைச்ச அந்த அமைதி அவருடைய உடல்நிலையை சமநிலைப்படுத்துகிற மாதிரி அவர் உணர்ந்தார். அந்த சமயத்தில் டாக்டர் சந்திரசேகர், அவர் ஒரு ஃபீவர் ஸ்பெஷலிஸ்ட், அவர் ராமானுஜருடைய கண்டிஷனை பார்த்துட்டு கும்பகோணத்துக்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இவருடைய இந்த ப்ராப்ளம் ரொம்பவே சிவியராக இருக்குது. இந்த சிவியர் ப்ராப்ளமை இதுக்கப்புறம் க்யூர் பண்ணவே முடியாது அப்படின்றதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவருடைய ட்ரீட்மெண்ட்காக சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தார். நான் பெருமாள் செட்டி அப்படின்ற ஒருத்தர் ராமானுஜருக்கு ஹெல்ப் பண்ணி தன் கூடவே தங்க வச்சுக்கிட்டாரு. நான் பெருமாள் செட்டின்றவர் ரொம்பவே ரிச் பர்சன். ஸோ அவர் தங்கியிருந்த அந்த ஸ்ட்ரீட்டுக்கு செட்டி ஸ்ட்ரீட்னே பேர் வச்சுருந்தாங்க. அது நாளடைவில் செட்பட் அப்படின்ற இடமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் தங்கியிருந்த அந்த கிரானைட் பங்களா இன்னமும் அழியாமல் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட பண உதவிகளும் நிறையவே வந்து சேர்ந்தது. பெட் கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால பாயில் உட்கார்ந்து அவர் கணக்கு போட ஆரம்பித்தார். என்னதான் முதுகு வலி ஏற்பட்டாலும் பாயில் உட்கார்ந்தால் தான் ரிசர்ச் பண்ண முடியும்னு நினச்சி அவரோட மேக்ஸ் அறிவை இன்னும் கூர்மையாக்கிறதுக்காக அவர் பாயில் தான் படுத்தார். அப்பவும் நிறைய ஃபார்முலாஸ் அது இதுன்னு கண்டுபிடிச்சார். நம்ம ராமானுஜன் தான் கணக்குலேயும் சரி தோசியத்துலேயும் சரி கில்லாடியாச்சு. அவருக்கு தான் இறப்பு வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்ச உடனேவே கடிதத்தின் வாரியாகவும் பேச்சு வாரியாகவும் தன் குடும்பத்திற்கு தெரிவித்தார். 1926 ஏப்ரல் 22 அவருடைய யோசனை திறனை அவர் இழந்துட்டார். சரியா 1926 ஏப்ரல் 26 காலை 10:20 அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். என்னதான் ராமானுஜர் இறந்திருந்தாலும் இன்னும் பல பேரோட மனசில் அவர் வாழ்ந்துட்டு தாங்க இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஒரு மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட மனசுலையுமே ராமானுஜர் இன்னமும் இருக்காருங்க. ஏன் அப்படின்னா, மேத்ஸ் இல்லாமல் ஃபார்முலாஸ் கிடையாது, ஃபார்முலாஸ் இல்லாமல் மேத்ஸ் கிடையாது. நம்ம ஒரு ஒரு ஃபார்முலாஸ் எழுதும் போதும் நமக்கு முதல்ல ஞாபகம் வர ஒரு ஆத்தர் அப்படின்னும் போது யாராக இருக்கும், கண்டிப்பாக ராமானுஜர் தாங்க. ராமானுஜர் எப்படிடா இவ்வளவு மேத்ஸையும் அதாவது இவ்வளவு ஃபார்முலாஸையும் கண்டுபிடிச்சிருப்பான்ற எண்ணம் எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த ஃபுல் வீடியோ கேட்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வரலாறு இது வரைக்கும் யாருக்குமே தெரியலையே அப்படின்ற ஒரு நினப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக வந்ததுங்க.
அதனால் சொன்னேன், நம்ம ஒரு ஒரு தடவை மேத்ஸ் போடும்போதும் இவ்வளோ கஷ்டமான ஒரு மேத்ஸை எப்படிடா போடுறது அப்படின்னு கஷ்டப்பட்டு போடாதீங்க. அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டால் மேத்ஸ் கூட ஈஸியாக தாங்க இருக்கும். என்னால் மேத்ஸ் போட முடியும்னு நான் நம்புகிறேன், உங்களால் முடியும்னு நீங்களும் நம்புங்க. இவ்வளவு நேரம் எங்கள் பாட்காஸ்ட்டை அமைதியாக உட்காந்து கேட்ட உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்த எங்கள் பிரின்சிபல், எங்கள் ப்ரொஃபஸர் மற்றும் எல்லா ஸ்டாஃப்க்கும் எங்களுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் மோனிகா மற்றும் எட்வர்ட், தேங்க்யூ ஸோ மச்.